நட்ஷெல் ஆஃப் த புக் மேக் டைம் ஹவு டு ஃபோக்கஸ் ஆன் வாட் மேட்டர்ஸ் எவ்ரிடே பை ஜேக் நாப் அண்ட் ஜான் ஜெராட்ஸ்கி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப வேர்த்தியான ஒன்றை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பண்ண முடியறதில்ல. அதுக்கு காரணம்னு பார்த்தா ரெண்டு சொல்லலாம். ஒன், பிஸி பேண்ட் வேகன். நாம் எப்படிப்பட்ட கல்ச்சரில் இருக்கோம்னா, எப்போவுமே பிஸியாக இருக்க கல்ச்சர். லைக் மெயில்ஸ் குவியும், கேலண்டரில் ஃப்ரீ டேட்ஸ் இருக்காது, அண்ட் பண்ண முடியாத டு டூ லிஸ்ட். டூ, இன்ஃபினிட்டி பூல்ஸ். இந்த இன்ஃபினிட்டி பூல்ஸுங்கிறது ஆப்ஸ் ஆர் சைட்ஸ் ஆர் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாம் தேடி போகிறது. நம்ம ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அண்ட் டிவிஸ் இதெல்லாம் கேம்ஸாக இருக்கட்டும், சோஷியல் ஃபீட்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் டிஸ்ட்ராக்ஷனுக்காக பார்க்குறதா இல்லாமல் ஃபுல் டைம் ஜாப் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த கான்ஸ்டன்ட் பிஸினஸில் இருந்து தப்பிச்சிட்டோன்னு நினச்சி இன்ஃபினிட்டி பூலில் மாட்டிக்கிறோம். இந்த பிஸி பேண்ட் வேகன்ங்கிறது என்லெஸ் டாஸ்க்னு சொன்னால், இந்த இன்ஃபினிட்டி பூல் வந்து என்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன். இப்போது பிஸியாக இருக்கிறது தப்பான்னு கேட்டிங்கன்னா, இதுதாங்க அதுக்கான பதில். நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கோங்கிறது, நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கோங்கிறது இல்லை, மற்றவங்களோட ப்ரையாரிட்டிஸ்க்கு ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ நமக்கு பண்ணணும்னு நினைக்கிறது ஆர் அதை பண்ணாமல் தவிர்த்துட்டு இருக்கிறது எப்படி டைம் ஒதுக்கி பண்ணலாங்கிறத ஃபோர் ஸ்டெப்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் ஒன், ஹைலைட். இந்த ஹைலைட்டுங்கிறது நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம். அது உங்கள் ஜாப்க்கு ப்ரொஃபைல் ரெடி பண்ணுறதா இருக்கலாம், ஆர் ஃபேமிலிக்கு டின்னர் சமைக்கிறதா இருக்கலாம், ஆர் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறதா இருக்கலாம், ஆர் உங்கள் கிட்ஸோட விளையாடுறதா இருக்கலாம், ஆர் வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணுறதா இருக்கலாம், எக்ஸெட்ரான்னு எக்ஸெட்ரா. உங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு ஹைலைட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள், அண்ட் அதை எப்போ பண்ண போகிறீங்கன்னு டைம் ஸ்கெடியூல் பண்ணிடுங்க. உங்களை நீங்களே டெய்லி எந்திரிச்சோன்ல வாட்ஸ் கோயிங் டு பி த ஹைலைட் ஆஃப் மை டேன்னு கேட்குறதுனால, மற்றவங்களோட ப்ரையாரிட்டிஸ்க்கு என்டர் டேயும் ரியாக்ட் பண்ணிட்டு இல்லாமல் உங்களுக்கு மேட்டரான ஒன்று டைம் ஒதுக்கி செய்கிறீங்க. ஸ்டெப் டூ, லேசர். இந்த லேசர் மோடுங்கிறது பி டிஸ்ட்ராக்ஷன் டு மேக் டைம் ஃபார் யோர் ஹைலைட். இமெயில், சோஷியல் மீடியா, பிரேக்கிங் நியூஸ் இந்த மாதிரி பற்பல டிஸ்ட்ராக்ஷனை பீட் பண்ணி உங்கள் ஹைலைட்டை பண்ணுறது. டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்க சில மெத்தட் சொல்லியிருக்காங்க. லைக் சோஷியல் மீடியா ஆப்லேருந்து லாக் அவுட் பண்ணிக்கிறது, உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிற ஆப்பை வைக்காமல் இருக்கிறது, நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்கிறது, மெயில்ஸ்லாம் அட் த எண்ட் ஆஃப் த டேல பார்க்குறது, டிவியை கார்னரில் வைக்கிறது, இந்த மாதிரி. ஸ்டெப் த்ரீ, எனர்ஜைஸ். யூஸ் த பாடி டு ரீசார்ஜ் த பிரைன். டைம் ஒதுக்கி ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு மேட்டரானது பண்ணுறீங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி நீங்கள் உங்கள் பாடியை எப்படி டேக் கேர் பண்ணுறீங்கிறதுல இருக்குது. இதுக்கான மெத்தட்ஸ் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது, சுகரை தவிர்க்கிறது, நேச்சரோட டைம் செலவிடுறது, சாப்பிட்றப்ப ஸ்க்ரீன்ஸ் பார்க்காம சாப்பிட்றது, அண்ட் ஆதி காலத்து மனுஷன் போல் இருக்க சொல்கிறாங்க. லைக் அவன் சூரியன் மறைஞ்சா தூங்க போயிடுவான், சூரியன் வந்தோன்லேயே எந்திரிச்சிருவான், இந்த மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனல் ஸ்டெப், ரிஃப்ளெக்ட். அட்ஜஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் சிஸ்டம். நீங்கள் உங்கள் டெய்லி ஹைலைட்டை அச்சீவ் பண்ண சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, லைக் கேட்ஜெட் ஃப்ரீ என்விரான்மெண்ட், வேக்கப் இயர்லி அண்ட் சம்திங் லைக் தட். அதில் எது ஒர்க் அவுட் ஆச்சு, எதை லைக் ட்ராப் பண்ணணும்னு டிசைட் பண்ணுங்கள், தென் அட்ஜஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுங்கள் டு இம்ப்ரூவ். ஃபைனலாக சொல்லணும்னா, நீங்கள் டீஃபால்ட்டாக செய்கிற விஷயங்களை ரீசெட் பண்ணி அண்ட் டைமை கண்ட்ரோல் எடுத்து உங்களுக்கு மேட்டரான, தேவையான, பர்த்தான விஷயங்களை செய்வீர்களாக. அண்ட் தி எண்ட்.